ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் போறோம். காஞ்சிபுரத்துல ஒரு சில டெம்பிள்ஸ் எல்லாம் போய் விசிட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு தான் நாங்க கிளம்பிட்டு இருக்கோம். வாங்க போலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம கார்ல தான் போறோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப காலையில போனதுனால கோவில் எல்லாமே ஃப்ரீயா இருந்தது. இப்ப டைம் 4:18 ஆகுது. நாங்க பென்ட்ரைவ்ல சாங்ஸ் காப்பி பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்ன வேணுமோ பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல பாக்கணும்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ரெண்டு சைடுமே ஃபாரஸ்ட், நடுவுல மட்டும் ரோட் போகுது. இந்த வீடியோ எல்லாம் நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் பண்ணிருக்கேன், ஏன்னா ஏர்லி மார்னிங்னால ரொம்ப ஸ்லோவா தான் போகணும். நாங்க எப்பெல்லாம் இந்த வழியா வருமோ இந்த விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வருவோம். நாங்க மட்டும் இல்ல, இந்த வழியா டிராவல் பண்ற எல்லாரும் இந்த விநாயகரை தொழுதுட்டு தான் போவாங்களாம். இப்ப சாமியை தொழுதுட்டு நாங்க கார்ல ஏறி போறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஏர்லி மார்னிங் டிராவல்ன்றதுனால ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே நாங்க போனோம். இப்ப கோவிலுக்கு வந்தாச்சு. கார் பார்க் பண்ணிட்டு கோவில் உள்ள போக வேண்டியதுதான். நாங்க கோவிலுக்கு வரும்போது டைம் ஷார்ப்பா பாத்தீங்கன்னா 5:56. இப்ப சாமிக்கு பூலாம் வாங்கிட்டு கோவில் உள்ள போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்க காமாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். நாங்க ஏர்லி மார்னிங்லாம் அங்க ரீச் ஆனதுனால கோவில் ஃப்ரீயா இருந்தது, கூட்டம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நானும் இன்டீரியர்லாம் பார்த்துட்டு டைம் லாப்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தா அங்க அவ்வளோ பீப்புள்ஸ் வரவே இல்லை. அதனால நான் காமாட்சி அம்மன் கோவில டைம் லாப்ஸும் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஜாலியா வீடியோ எடுக்கலான்னு போனா உள்ள போகும்போது ஒரு அங்கிள் கூப்பிட்டு, பாப்பா வீடியோ எல்லாம் எடுக்க கூடாதுமா, போன் ஆஃப் பண்ணு சொல்லிட்டாங்க. உள்ள போய் பார்த்தா எல்லாரும் போன் யூஸ் பண்ணதை பார்த்துட்டு நானும் வீடியோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். உள்ள அழகா இது மாதிரி ஒரு கலர் இருந்தது, பார்க்கவே சூப்பரா இருந்தது. என்ன கேட்டா வெளியே இருந்து பாக்குற வியூ விட இன்சைட் வியூ வந்து செமையா இருந்தது. தர்ஷனம் எல்லாம் முடிச்சுட்டு ஹாஃப் அன் அவர் இந்த கோவிலே ஸ்பெண்ட் பண்ணதுனால ஸ்லோவா எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். நீங்க யாரெல்லாம் காமாட்சி அம்மன் கோவில் வந்திருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க கோவில் பிரகாரத்தை சுத்தி வரும்போது இந்த இடத்துல ஒரு ட்ரீல அழகா வந்து ஒயிட் கலர்ல ஃபிளார்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த இடத்துல பெஞ்சும் இருந்ததுனால நாங்க எல்லாரும் இங்க உட்காந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். நான் அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ அண்ட் வீடியோ இது தான். ஏன்னா எல்லா கோபுரமும் ஒன்றா சேர்ந்து தெரிஞ்சது, தங்க கோபுரமும் தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவிலில் சுற்றி முடிக்கிறதுக்குள்ளேயே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நெச்சிட்டு ஹோட்டலுக்கெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு அடுத்த கோவிலுக்கு போனோம். இப்போ வந்து இங்கே துர்க்கை அம்மன் சன்னதி இருக்குன்னு சொன்னாங்க, அங்கேயும் போய் சாமி தொழுதுற வேண்டியது தான். ஆக்சுவலி நிறைய விளாக்ஸ் வீடியோ இருக்குது, அது எல்லாத்தையும் எடிட் பண்ண தான் டைம் ஆகுது. இன்னும் கேரளா விளாகும் இருக்குது, காஞ்சிபுரம் விளாகும் இருக்குது. அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாமி தொழுதுட்டு வந்துட்டோம். இந்த சன்னதிக்கு அப்படியே அந்த சைடு அழகாக ஒரு பாண்ட் இருந்தது. அங்கே இருந்த ட்ரீஸோட பிரான்ச்சஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. அதனால நான் நிறைய ஸ்லோ மோஷன் வீடியோஸும் எடுத்தேன். நான் சொன்ன இடம் இந்த இடம் தான். இந்த வீடியோ அவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் பாய்.